Hi friends, welcome back to my channel. It's me, Suganya Susi. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷலான கோங்குரா பச்சடி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இதை நம்ம புளிச்சக்கீரை கடையல்னு சொல்லலாம். இந்த பச்சடியை நம்ம சுட சுட சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த புளிச்சக்கீரை கடையல் செய்யறதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருந்த புளிச்சக்கீரையை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 30 காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு அதிகமாக தேவைப்பட்டாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து 30 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் மல்லி விதை அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே லைட்டாக வறுத்த பிறகு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் நம்ம ஏற்கனவே நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த புளிச்சக்கீரை அதையும் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. நான் வந்து நாட்டு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த பேனில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த வித எண்ணெயோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அதுலேயான தண்ணி நல்லா விடும். இப்போ இந்த கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கீரையும் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா அப்புறம் அந்த கீரையும் புளிச்சக்கீரையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலரணும். இந்த மசாலா அரைக்கும் போதே உப்பு சேர்த்தும் அரைச்சிக்கலாம். நான் பாதி உப்பு மசாலா அரைக்கும் போதே போட்டுக்கிட்டேன். மிச்ச பாதி உப்பு நான் இப்போ போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இது எல்லாத்தையுமே நல்லா கண்டினியூஸாக கலர விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த மசாலா, இந்த கீரை எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ஒன்று சேரும். நம்ம சூப்பரான கோங்குரா பச்சடி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த கோங்குரா பச்சடி நம்ம ஒயிட் ரைஸில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ, பாய்.